சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் கேபி சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஃபிஷ் பிக்கிள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ரெஸ் த பெல் ஐக்கான் ஃபார் மோர் அப்டேட்ஸ். இப்போ நாங்கள் 300 கிராம் ஊளி மீன் எடுத்திருக்கோம். பட் சில்லி ஃபிஷ்க்கு போடுற எந்த மீன் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். வாங்கினோடனே உப்பு மிளகாய் தடவி வச்சுருங்க. 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் குருமிளகு. இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. இந்த மீன் 1-30 நிமிஷம் ஊறணும். இப்போ இதை வறுத்து எடுக்கிறதுக்கு நாங்கள் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கோம். அதுதான் நல்ல டேஸ்ட் வரும். ஸோ இந்த ஊற வச்ச மீனை நம்ம வந்து தேங்காய் எண்ணெயில் வறுத்து எடுக்க போகிறோம். அப்போ தான் ஊறுகாயில் ஆட் பண்ண முடியும். நல்லா திருப்பி போட்டு லோ ஃப்ளேமில், அதில் இருக்க அந்த நீர்த்தன்மை வாட்டர் கண்டென்ட்னு சொல்லுவாங்க, அது போகிற வரைக்கும், நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் அது நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். அப்போ தான் ஊறுகாய் கெடாது. இப்போது அது ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக அப்படியே எடுத்து வச்சுக்க போகிறோம். அடுத்து ஊறுகாய்க்கான ப்ராசஸ் ஆரம்பிக்க போகிறோம். இப்போது நம்ம ஃப்ரை பண்ணதுக்கு யூஸ் பண்ண அந்த தேங்காய் எண்ணெயை நீங்கள் எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் நல்லெண்ணெயும் எடுத்துக்க போகிறோம். இப்போது அதில் 6-7 பச்சை மிளகாய் நல்லா நறுக்கினதை ஆட் பண்ணிக்கலாம். கூட கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அது கூட இப்போது இடித்த வெள்ளை வெங்காயம் 10 ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா வதக்குங்க. இப்போ இந்த கன்சிஸ்டன்சி இப்படி வரும்போது நம்ம இதில் இஞ்சி சேர்க்க போகிறோம். 3 இன்ச் இஞ்சி நல்லா வெட்டி ஆட் பண்ணிடுங்க, குட்டி குட்டியாக வெட்டி. இப்போது சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 10 சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிடுங்க. வெங்காயம் வதங்கின உடனே இப்போ திரும்பி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். இப்போது உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த ஊறுகாய்க்கான இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியண்ட் குக்கிங் வினிகர். 2 டேபிள்ஸ்பூன் நம்ம வினிகர் ஆட் பண்ணணும். இதுதான் ஊறுகாய் கெடாமல் பார்க்கும். ஸோ இப்போ நம்ம ஃப்ரை பண்ண அந்த மீனை இதில் ஆட் பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூட வெல்லம் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். இந்த வெல்லம் தான் டேஸ்ட்டை நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ இதுக்கு அடுத்து ஒரு ப்ராசஸ் இருக்குது. 2 தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி இப்படி வதக்கி பியூரி பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட இப்போது நம்ம 1/2 டீஸ்பூன் கடுகும் 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் வறுத்து வச்சுக்கோங்க. அந்த வறுத்த கடுகையும் வெந்தயத்தையும் பவுடர் பண்ணி இந்த வதக்கின தக்காளியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஃபிஷ்ஷு வெங்காயம் அதெல்லாம் போட்ட மிக்சரை இது கூட போட்டு கலந்து விட்டுருங்க. இப்போது இதை நம்ம வந்து பாட்டிலில் போட்டோம். நல்லா ஆயில் மிதங்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் ஊறுகாய் கெட்டு போகாது. நார்மல் ஊறுகாயோட கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போது நம்ம ஃபிஷ் பிக்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் கேபி சமையல். நன்றி.